டேக் 15. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபேக்ட் மோட்டை. நான் உங்கள் கார்த்திக். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணால் இதான் பிரச்சனை, நீங்கள் நிறைய டேக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய டெத் ரேட்ஸ் வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்கு, அண்ட் இன்ஃபெக்டட் பீப்புள் அதிகமாயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல மேஜரா நமக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த குவாரண்டைன்ல இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இந்த டைம் வந்து எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்றேன். அண்ட் த மோஸ்ட் திங், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளீஸ் ஸ்டே ஹோம். எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எப்படி குவாரண்டைன் வந்து நம்ம கடைபிடிச்சோமோ அதை விட 10 times வந்து இப்ப கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. பட் ஸ்டில் அந்த மாதிரி நம்ம இல்ல அப்படின்றத உண்மை. அதை பண்றது மட்டும் இல்லாம இந்த வேக்சினேஷன் பத்தின கன்ஃபியூஷன் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கே வந்து பயம் இருந்துச்சு, இந்த வேக்சினேஷன் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆஃப் கோர்ஸ் நமக்கு ஏதோ விஷயத்துல பயம் இருக்கு அப்படின்னாலே அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை பத்தின பயம் வந்து போகும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ வந்து வேக்சினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த மாதிரியான வேக்சினேஷன், ஸோ அது எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஸ்டடி பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஓகே நம்ம வேக்சினேஷன் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ சர்ச், அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு வேக்சினேஷன் பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வந்து ஜென்யூனான வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஜஸ்ட் கோ ப்ரௌஸ், அதை போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நான் கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளான விஷயம், இந்த சேனல் பார்த்துட்டு போறவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தே வாண்ட் டு பி இம்பாக்ட், ஏதோ ஒரு விஷயத்தில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணவங்களுக்குள்ள வந்து ஒரு பெட்டர் பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஸோ அதில் ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து என்டர்டைனிங் ரிலேட்டடாகவும் போட்டேன். பிகாஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்றதை பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னுமே நிறைய விஷயம் போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த சேனலுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா ஷுவராக வந்துட்டு நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணல. பட் ஸ்டில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், இந்த ஒரு யூடியூப்பில் இருக்க ஒரு சில குறிப்பிட்ட வகை இந்த சேனலில் பார்க்குற பீப்புள் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங், ஏதோ ஒரு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் இருக்க பீப்புள் வந்து இந்த மாதிரி நான் ஒரு சேனலுக்குள்ளே பார்க்குறதுன்றது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நம்மளோட விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இல்லை வந்து என் வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுறது, எல்லாமே வந்து என்ன ஒரு ஒரு நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செகண்ட் திங் இஸ், இந்த சேனல் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக க்ரோ ஆனாலும் இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆக போகுது. சீரியஸாகவே 1000, இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மற்ற சேனலோட கம்பேர் பண்ணி நம்பர்ஸ்லாம் பார்க்கல. நான் இந்த 1000 பீப்புள் நீங்கள் ஃபர்ஸ்ட் வரீங்க இல்லை, இந்த 1000 பீப்புள் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த 1000 பீப்புளுமே ரொம்ப வேல்யூபுளான பார்க்குறேன். ஏதோ ஒரு விதத்தில் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் என் கூட இருக்க ஒரு பீப்புளாக நான் பார்க்குறேன். ஸோ வந்துட்டு ஒரு ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நம்பராக சொல்லிட முடியாது. இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை வந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்க பீப்புள், இந்த குவாரண்டைனை இந்த லாக்டவுனை வந்து நமக்கு சாதகமாக எப்படி வந்து பயன்படுத்திக்க முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் லக்கி, நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து டெத் எதுவுமே வந்து நீங்கள் உங்கள் சரௌண்டிங்ஸில் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பர் லக்கி. பிகாஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து எப்படி வந்து பின்னாடி நம்ம லைஃப்பில் வந்து போகாமல் இது வந்து அப்செட்டாக உட்காராமல், இல்லை இந்த மென்டல் ட்ராமாஸ்க்கெலாம் வந்து இடம் கொடுக்காமல் எப்படி வந்து அவனை அப்கிரேட் பண்ணிக்க முடியும் நம்மளே அப்படின்றதுக்கு தான் எனக்கு தோண ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுலேருந்து ஒரு மிகப்பெரிய பிரேக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு 9-to-5 ஜாப் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வந்து ரெகுலராக ஆக்குபைடாக வச்சுருக்கோங்களே. ஸோ அப்படி ஒரு ஒர்க் டைமில் இருந்து நீங்கள் என்ன தான் உங்களுக்கு அந்த ஒர்க் இல்லை, சேலரி இல்லை, எல்லாமே இல்லைனாலும் உங்களுக்கு இது ஒரு பிரேக். ஸோ இந்த பிரேக்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிக்காத வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் வேலையில் ரொம்ப கஷ்டம்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் உட்காந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பிரேக்கு, இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற விஷயத்தெலாம் வந்து நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங்க்ஸ் உங்கள் மென்டல் ஹெல்த். இந்த லாக்டவுனில் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏன்னா வீட்லேயே இருக்கும் வந்துட்டு, நம்ம அதிகமாக மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, வெளியே போகிறதில்ல, அப்படி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக ஓரளவுக்கான மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம பழகணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பெருசாக வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ண சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து அது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் சொல்ல முடியும்னால ப்ளீஸ் இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பெட்டை ஓட்டி எழுந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 minutes வந்து டீப் ப்ரீத் எடுத்து பாருங்கள். 3 minutesல் உங்களால் எவ்வளோ தூரம் வந்து டீப்பாக ப்ரீத் பண்ண முடியுதுன்றது வந்து பாருங்கள். அந்த ப்ரீத்தை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ப்ரீத்தில் அந்த ப்ரெத்தை வந்து இவ்வளோ டீப்பாக இருக்குன்றது வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். இது 3 minutes செஞ்சாலே உங்களோட
கொர்டிசோல் லெவல் அதாவது உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கன்ஃபார்மாக குறையும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, நீங்கள் வெளியே அதிக மூவ்மெண்ட்ஸ் இருக்காது இல்லாதனால நீங்கள் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாதனால உங்கள் பாடிக்கு வந்து கண்டிப்பாக இந்த டைம் வந்து நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்க வேண்டியது இருக்கும் வீட்டில். ஸோ ஒரு சில சிம்பிள் ஒர்க் அவுட் ரெஜிம் வந்து உங்களுக்கு உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி உங்களை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பாடி எந்த மாதிரியான ஒரு டைப் பாடி. ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் வீட்டில் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்பவும் முக்கியமான ஃபிசிக்கல் ஹெல்த் நான் சொல்ல முடியுது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரக் அடிக்ஷனோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு இந்த இது வந்து செஞ்சால் நம்ம உடம்புக்கு கெடுதல்டான்னு தெரிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு வெளியே போயிட்டு எந்த ஒரு ட்ரக்குமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் குவாரண்டைனில் இருக்கும் போது அதுக்கு என்னென்னலாம் செஞ்சு ஒரு பெட்டர் ஃபுட் எடுத்துக்கிறதாகட்டும் இல்லை வந்து அது அந்த அடிக்ஷன் வந்து வெளியே வரதுக்கான ஒரு சில ப்ராக்டிசஸ் ஹேபிட் ஆகட்டும் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் ஒரு சின்ன சர்ச் மாதிரி பண்ணி அதை நோக்கி மூவ் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு அந்த தாட் இருக்கும், உங்களுக்கு ஒரு பெட்டர் பர்சன் ஆகிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேர்ட் திங் நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது ரொம்ப முக்கியமானது டயட். நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட்டில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. நீங்கள் ஃபுட்டு எந்த மாதிரி சாப்பிட்றீங்க, எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்கன்றது, பிகாஸ் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வெளியே அதிகமாக போகிறதில்ல. ஸோ இந்த டைமில் உங்கள் கேலரிக்கல் உங்கள் கேலரி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் உடம்பு வந்து வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதில் வந்து கான்சியஸாக இருங்க. அண்ட் ஒரு சில ஃபுட்டு வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது, ஒரு சில ஃபுட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களை வந்து உங்கள் இம்யூன் சிஸ்டம் பெட்டர் ஆகும் இல்லை வந்துட்டு உங்கள் ஏஜை வந்து குறைக்கும்ன்ற மாதிரி நிறைய ஃபுட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபோர்த் ரொம்ப முக்கியமான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஒர்க் அதாவது காலேஜ் முடிச்சுட்டு இந்த குவாரண்டைனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபர்தராக மூவ் பண்ணுறதுன்னு தெரியாத பர்சன்ஸ், ஏன்னா இப்போ வந்து அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியாது, ஒரு ஜாப் இன்டர்வியூஸ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் மேக் அ பிளான். நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணலான்ட்டு உங்களோட ஃபீல்டு ரிலேட்டடான ஒரு சர்ச்சை வந்து ஆரம்பிங்க. உட்காந்து நீங்கள் நிறையா வந்து ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு பிரேக்கு அண்ட் இந்த ஒரு பேண்டமிக்லேயுமே நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஒரு சிறந்த விஷயம் இருக்காது. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதை பாருங்கள் அண்ட் அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஜாப் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் வந்து என்னென்னா டெவலப் பண்ண முடியுன்றதை பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டாக நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக படிச்சிருக்கலாம், எது வேணால் படிச்சிருக்கலாம், அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் லேக்கிங்காக இருக்குது அந்த ஸ்கில்ஸ் என்னது கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டைம், பிகாஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்குது. அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வேலையில் ஷைன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் அந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.